கடலே நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே சுப்பிரமணியாய நமஸ்தே என்கிற பதம் ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கத்தில் பாடின பாடல். அந்த சுப்பிரமணியாய நமஸ்தே என்கின்ற வரிகளுக்கான பொருளை பெரியவர் வாயிலாக நாம் ரொம்ப விஸ்தாரமாக விளக்கமாக தெரிந்து கொண்டு வருகிறோம். பிரம்மண்யன் அப்படின்னு சொன்னாக்கா பிரம்மம் சார்ந்தவன், பிரம்மத்துக்கு வேதம்னு ஒரு பொருள் உண்டு, ஆக வேதம் சார்ந்தவன். ஆக வேதம் வந்து நெருப்போடு சம்பந்தம் உடையது. அந்த வகையில் வேதத்துக்கு, வேதம் சார்ந்த பிரம்மத்துக்கு, அக்னிக்கு, எல்லாவற்றுக்கும் அதிதேவதையாக விளங்குகின்றவன் முருகன். ஏன்னா அவன் சிவபெருமானுடைய நெற்றிக்கண் அக்னியில் இருந்து பிறந்தவன், அவனும் அக்னி சம்பந்தம் உடையவன் என்று அந்த பெயருக்கு இருக்கக்கூடிய பொருளை ரொம்ப அழகாக சொன்னவர். இப்போது அறியக்கூடிய ராமானுஜ ஐயங்காரை வர சொல்லி அவர்கிட்ட நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்க போகிறேன், நீ செய்யணும் என்று சொல்ல, அவரும் வந்து நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்ல, அவர்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, நீ வந்து அந்த சுப்பிரமணிய புஜங்கம் இருக்கிறதே, என்னை கூப்பிட்ட காரணம் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே இருக்கு, அதை யாராவது சுத்தமாக பாடி கேட்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்கிறார். இந்த ஊருக்கு நான் வந்த இடத்துல உன் பேர் என் காதில் விழவும் எனக்கு உன் நினைப்பு வந்தது. ஏன்னா நீ வந்து உச்சரிப்பு சுத்தமாக ரொம்ப ஸ்பஷ்டமாக பாடுபவன், அதனால் நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படிங்கிறார். இந்த இடத்துல அவர் வந்து ஒரு பெரிய கருத்தை சொல்லுகிறார். மந்திரங்கள் அப்படின்னு நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், வீட்டில் சொல்கிறோம், விஷ்ணு சகசரநாமம் ஒரு மந்திரம், கந்தசஷ்டி கவசம் ஒரு மந்திரம், லலிதா சகசரநாமம் ஒரு மந்திரம், ஆதித்ய ஹிருதயம் ஒரு மந்திரம், கோவிலில் அர்ச்சனையின் பொழுது குருக்கள் சொல்லுவது மந்திரம், இப்படி நம்மை சுற்றி நிறைய மந்திரங்கள். நம்ம வந்து அந்த மந்திரங்களை சொல்லுகின்றவர்களாக, பாராயணம் செய்கின்றவர்களாகவும் இருக்கிறோம். ஆனால் இங்கே பெரியவர் சொன்னதை கேட்டுட்டு மந்திரங்களை நாம் அணுகணும். அதாவது மந்திரங்களை உச்சரிப்பதில் தான் அதனுடைய பயனே இருக்கிறது. நம்ம தப்பாக உச்சரிச்சிட்டா அது வந்து அதற்குண்டான ஒரு பயனைத்தான் தரும். இப்போது சில வார்த்தைகள் இருக்கிறது, சில சப்தங்கள் இருக்கிறது, அந்த சப்தங்களுக்கு பொருளே கிடையாது. ஆனால் பொருளில்லாத பொருள், பொருளில்லாத ஒரு பொருளை அது வந்து நமக்கு வந்து உணர்த்தி விடுகிறது. இப்போ ஒருத்தர் கீழே விழறார், தவறி கீழே விழும்போது நம்ம என்ன பண்ணுறோம், சல்லுன்னு கீழே விழுந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சத்தத்தை வார்த்தைப்படுத்தி சொல்கிறோம். குபு குபு என்று எரிந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து நிறைய உணர்வுகளை நாம் வந்து வார்த்தைப்படுத்தி சொல்லியிருக்கிறோம். இவைகளெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் அர்த்தமில்லாத அர்த்தம் கொண்டவை. நமக்கு எதை உணர்த்தணுமோ அதை நேரடியாக உணர்த்தி விடுகிறது. அதே போல் மந்திரத்தை சொல்லும் பொழுது ஸ்பஷ்டம், உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். உச்சரிப்பு பிசகினால் பயன் மாறி போய்விடும். அது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான நுட்பமான ஒரு விஷயம். கும்பகர்ணனை வைத்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு கதை உண்டு. என்ன அப்படின்னா, அண்ணன் ராவணனைப் போலவே அவனும் வந்து சகல வரங்களையும் பெற்று பெரிய வெற்றியாளனாக திகழ வேண்டும் என்று பிரம்மாவை நோக்கி தவம் செய்கிறான். அதை பார்த்து இந்திரன் முதலான தேவர்கள் பயப்படுகிறார்கள். ஒரு ராவணனையே நம்மளால் தாங்க முடியல, இதில் கும்பகர்ணனும் சேர்ந்து கொண்டால் என்னத்துக்கு ஆறுதுன்னு சொல்லிட்டு பிரம்மா கிட்ட போய் தயவு செய்து அவனுக்கு வரத்தை கொடுத்து விடாதீர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை, தவம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அதை சரியாக செய்தால் அவர்களுக்கு உண்டானதை தருவது அப்படிங்கிறது என்னுடைய கடமை, அதையெல்லாம் தராமல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் வந்து அந்த விஷயத்தில் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் கும்பகர்ணனுடைய தவத்தின் உச்சியிலே பிரம்மா தோன்றுகிறார். பிரம்மா தோன்றி அவருக்கு வந்து என்ன வரம் வேணும்னு கேட்கும் பொழுது அவன் என்ன கேட்க நினைக்கிறான் தெரியுமா, என் அண்ணன் எப்படி ஒரு நித்தியத்துவத்தோடு இருக்கிறானோ, அதாவது எல்லா விஷயத்திலும் அழியாத சக்தியோடு, எனக்கும் அதுபோல் ஒரு நித்தியத்துவம் வேண்டும் அப்படின்னு கேட்கறதுக்கு தான் அவன் வரான். அவன் மனசுக்குள்ளே தோன்றுகிறது, எல்லோருடைய நாவிலும் சரஸ்வதி இருப்பதாக ஐதீகம்,
அந்த வகையில் ராவணன் கும்பகர்ணனுடைய நாவிலும் அவள் இருக்கிறாள். இந்த வேளையில் அவள் என்ன பண்ணுறான்னா நாக்கிலிருந்து விலகி விடுகிறாள். அந்த நித்தியத்துவம் அப்படிங்கிறது வந்து நித்திரைத்துவம் அப்படின்னு மாறி விடுகிறது. ஸ்லிப் டங்க்னு சொல்லுவோம் இல்லையா, மாற்றி சொல்லி விடுகிறான். பிரம்மாவும் அவ்வாறே ஆகுக அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். அதனால தான் அவன் காலம் முழுக்க தூங்கி கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது ஒரு பிசகு எப்பேற்பட்ட வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல பெரியவரும் அதை தான் சொல்கிறார். ரொம்ப நீ வந்து பிசகாமல் பாடுகின்றவன். இந்த சுப்பிரமணிய நமஸ்தே பாட்டிலேயே ஒரு வரி குரு குஹாய ஞானத்வாந்த சவித்ரே அப்படின்னு வருகிறது. இதை குரு குஹாய அஜ்ஞானத்வாந்த சவித்ரே அப்படின்னு சொல்லி பிரித்து பாடணும். அதாவது குரு குகனுக்கு அஞ்ஞான இருளை விரட்டும் சூரியனாக இருக்கிறவனுக்குன்னு அர்த்தம். ஆனால் இது புரியாமல் குரு குஹாயா என்று இழுத்துண்டே போய் ஞான இருளுக்கு சூரியனாக இருக்கிறவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சிலர் பாடி விடுகிறார்கள். அதாவது கரெக்டாக பிரித்து சொல்லணும், குரு குஹாய அஜ்ஞான துவாந்த சாந்தே. ஆனால் குரு குஹாய ஞான ஞான துவாந்த சவித்ரே அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து பாடும்பொழுது பாடி விடுகிறார்கள். நீ அப்படி இல்லை, அதை ரொம்ப அழகாக பிரித்து மிக சரியாக பாடுகிற ஒருவன் அப்படின்னு சொல்லி, வைணவனாக இருந்தாலும் சுப்பிரமணிய நமஸ்தேவை நன்னா பாடுறவன், இசை ஞானிகளுக்கு வழிபேதம், அதாவது ஸ்மார்த்தன் ஐயர் ஐயங்கார் அப்படிங்கிற அந்த பேதங்களெல்லாம் இல்லைன்னு புரிந்தவன் நீ என்று அவரை புகழ்ந்து பாடச் சொல்ல அவரும் பாடினார். அதில் முதல் வரி தான் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே நமஸ்தே. ரெண்டு தடவை சொன்னால் என்ன அர்த்தம்னா அழுத்தம் கொடுக்குறோம். அதாவது நாம் வந்து அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் என்பது ஒரு மங்கள தொடக்கம். ஒன்றுக்கு ரெண்டு நமஸ்தே சொல்லுகிறார். முக்கியமானது அழுத்தி சொல்ல ரெண்டு தடவை சொல்கிறது வழக்கம். நமஸ்தேவில் உள்ள தே இருக்கிறதே அது உனக்கு, அதாவது சுப்பிரமணியனுக்கு என்று பொருள். உனக்கே உனக்கு இந்த நமஸ்காரம் யாருக்குன்னா அது முருகனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிக்கு பொருள் சொல்லும் பொழுது மந்திரங்களை நாம் மிகச்சரியாக குரு மூலமாக கேட்டு பிசகில்லாமல் சொல்ல வேண்டும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், தினந்தோறும் வீட்டில் பூஜை செய்கிறேன் மந்திரம் சொல்கிறேன், எனக்கு வந்து என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை, எனக்கு எந்த பயனும் கிடைக்கவில்லை அப்படின்னு சிலர் சலித்துக்கொள்ள கேட்டிருக்கலாம். அவர்கள் கவனிக்கணும், நாம் வந்து புரிந்து தெரிந்து தான் சொல்கிறோமா அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி சமஸ்கிருதத்தில் இருப்பதை வந்து தமிழ்படுத்தி அச்சிட்டு தரும்பொழுது நிறைய எழுத்து பிழைகள் வந்து விடுகிறது. அடுத்தது உச்சரிப்பு, க க க காவன்னா இருக்கு இல்லையா, தமிழில் வந்து காதான், ஆனால் அதனுடைய மாத்திரை அளவு இருக்குல்ல, அது வந்து க க க அப்படின்னு மூன்று அளவுகளில் உச்சரிக்கிறதெல்லாம் இருக்குது. அந்த மாத்திரை அளவு சொல்லும் பொழுது தான், குரு சொல்லும் பொழுது தான் நமக்கு பிடிபடும். நாம் வந்து காவை வந்து க அப்படின்னு சொல்லும் பொழுது மாத்திரை அளவு குறைந்து போய்விடுகிறது. இந்த மாதிரி சமஸ்கிருதத்துக்கும் நம்ம தமிழ் மொழிக்கும் நிறைய வேற்றுமை, சொல் பிரயோகத்தில் வேற்றுமை இருக்கிறது. அதனால் மந்திரங்களை எப்பொழுதுமே நாம் வந்து கேட்டு குரு மூலமாக கேட்டு உபதேசம் பெற்று பிசகில்லாமல் சொல்லுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி சொன்னால்தான் அது வந்து உகந்த பயனை மிகச்சிறந்த பயனை தரும் அப்படிங்கிறது தான் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுட்பம். இதை இந்த சம்பவத்தின் மூலமாக பெரியவர் வந்து நமக்கெல்லாம் உணர்த்துகிறார். ஒரு எப்பேற்பட்ட செய்தி இல்லையா, தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.